இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணம் இவைகள் மூன்றா ஒன்றேவா ஒரு வட்டத்துக்குள்ள சின்ன வட்டமாக ஆரம்பித்து அது பெருசு விதவிதமாக அந்த ஆள் சுழல்கிறான். ஒரு ஆளுங்க அவனுக்குள்ள ஒரு கணத்தில் ஒரே கணத்தில் எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணம் எல்லாம் ஒன்றுதாங்களே ஐயா. எல்லாம் அந்த ஒன்று அந்த ஒன்று என்ன? அந்த ஒன்று தான் நான் பாவம். சரி, இதெல்லாம் தியரியில் 100க்கு 100 மார்க் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதை வாய் விட்டு சொல்லிட்டீங்க. பதிலாக உள்ளே உங்ககிட்ட நடக்கும் பொழுது அதை நீங்கள் பார்க்க முற்பட்டீங்கன்னா பார்ப்பவன் எவன்? ஒரு ஒரு எண்ணுபவனோ ஒரு எண்ணுதலோ ஒரு எண்ணமோ ஏதோ ஒன்று வந்து ஒவ்வொரு செகண்டும் வி ஆர் ஆல்வேஸ் ஃபில்டு வித் திஸ் இல்லையா? அதில் அந்த தருணத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த தருணத்தை தான் நம்ம வந்து பார்ப்பவனற்ற பார்வையாக பார்க்க சொல்கிறோம். அந்த பார்ப்பவனற்ற அந்த பார்வை எதை பார்க்கிறது? பார்ப்பதினால் என்ன நடக்கிறது? ஃபஸ்ட்டு இது கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? எப்பவும் வி ஆர் லைக் திஸ், அது வரைக்கும் ஓகே இல்லை? எப்பவும் நட்ட நடு ராத்திரி பாத்ரூம் எழுந்து வெளியூருக்கு போயிருந்தப்போ போனால் கூட அங்கே கூட ஒரு ஒரு பேண்ட் வேகன் மாதிரி குப்பையை இழுத்து யோசனையில் ஆட்படுறோம். ஒருவனாக எழுந்து கொள்கிறோம். வெறும் எண்ணுதல் இல்லை, அது வெறும் எண்ணம் இல்லை, வெறும் எண்ணுபவன் இல்லை. அது ஒரு ஒரு மூவிங் சாஃப்ட்வேர், இயங்கி கொண்டிருக்க சதா இயங்கி கொண்டிருக்கிற சாஃப்ட்வேரு. அந்த தருணத்தில் நான் பாவம் அதை சொல்கிறோம். சப்போஸ் தூக்கத்தில் இது என்னவாகுது? இது இல்லை, எண்ணுபவன் எண்ணுதல் தூக்கத்தில் இல்லை. அப்படின்னா என்னவா? அங்க வந்து ஒரு நீங்க வந்து உணர்ந்தவர் சொல்றீங்க, அது வந்து சுருகொண்ணு. உணராதவர் நாங்க வந்து அது வந்து என்னவா இருக்குது? சூன்யம் மாதிரி இருக்கு. சரி, ஓகே. அது வந்து இப்ப விழிப்பு நிலையிலேருந்து உணராதனால அப்படி சொல்றீங்க. இதுக்கு வந்து அதை தான் வந்து இப்போ உணர்ந்தவர்ன்றது எந்த விதத்தில் வேறுபடுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொரூபத்துக்கு அந்நியமாக இந்த எண்ணுபவனோ எண்ணுதலோ எண்ணமோ இல்லாததுனால இது மும்மயமாக திரிபுடிகள்னு பேர் இதற்கு. இதற்கு என்ன பேர்? திரிபுடிகள். இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு உணர்ச்சியை கையாளும் விதமாக புத்தியும் மனமும் சேர்ந்து உள் ஊடகங்களாக மனிதனாகவே அவனை மனித பிறப்பாகவே வைத்திருப்பதே புத்தியும் மனமும். கரெக்டா? புத்தியும் மனமும் தான் மனித பிறப்பாக வைத்திருக்கிறது. ஐயா மன்னிக்கணும், இந்த நானு தாங்க ஒன்னே ஒன்று எந்திரிக்குது, அதுதான் புத்தியாகவும் மாறுது, அதுதான் எண்ணங்களாகவும் மாறுது, அதுதான் உணர்ச்சிகளாகவும் மாறுது, அது ஒன்னே ஒன்று தாங்க எல்லாமாவும் மாறுதுங்க. இல்லை, சொற்றொடர்களை நம்ம எவ்வளோ சொற்றொடர்களை போட்டாலும் நான் பாவம்னு சொல்லிடுவோம். ஆனால் நான் பாவம் பல கூறாக என்ன, இது எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணம்ன்றது வந்து லேசப்பட்ட விஷயம் இல்லையே. பிரபஞ்சம் மொத்தமும் இந்த ப்ராசஸிங்கில் இருக்குல்ல. கரண்ட் ஒரு நிமிஷம் பேச விடுங்க. கரண்ட் வந்துக்கிட்டு இருக்குங்க. எங்க விரல வச்சாலும் தடான்னு ஷாக் அடிக்குது. இல்லை, ஷாக்கு வந்து சத்தியம் தானே. ஒரு எண்ணுபவனாக ஒரு பிரச்சனை மயமாக இருக்கும்போது ஒரு ஷாக்கு தானே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, அதிர்ச்சி தானே நடந்துருக்கு. ஒருவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சி அவனை அந்த அதிர்ச்சிக்கு ஆட்பட்டவனாக, அந்த அதிர்ச்சிக்கு ஆட்படுதலாக, அந்த காட்சியாக, அந்த இழப்பாக, அந்த நஷ்டமாக குடும்பத்தில் ஒருவர் இறந்து விடுகிறார். தூலமா விவகரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு உறவு திடீரென்று இல்லை, நனவு நிலையில வெறும் காட்சி பொருள் இல்லை மற்றவர்கள், நாமும் நமக்கு காட்சி பொருள் இல்லை. ஆனா எல்லாரிடத்திலும் இந்த எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணமயமாக திரிபுடிகளாக நுட்பமான உணர்ச்சிகள் வந்து சுழன்று சுழன்று போய்கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உணர்ந்தவர்களுடைய உணர்தல். அதுல மொத்தம் சிக்கிக்க கூடாது. அதுலேந்து அது என்ன
அதற்கு ஒரு இருப்பு இருக்கிறதா? அதை சுமப்பவன் எவன்? அதில் எண்ணுபவனாக இருப்பவன் எண்ணத்தை எண்ணுபவனாக இருப்பவன் எவன்? எண்ணுதல் மயமாக தன்னை எண்ணிக்கொள்பவன் எவன் அப்படின்னு சொல்லிட்டு, அது உடல் மயமாக நான் பாவம் தேகம் ஆத்மான்ற புத்தியில தோன்றினாலும் அதை வந்து உள்ள என்டர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு உணர்ச்சியை வந்து மேல மேல ஆராய ஆராய சொரிஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க ரணமாறா போல நான் பாவம் எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணத்தை பெருக்குது, உணர்ச்சியையும் தடிக்க வைக்குது. திருப்பி வந்து எங்கேயும் வந்து முடிஞ்சு போறதில்லை. இதற்கெல்லாம் தீர்வே கிடையாது. ஏன்னா முதல்ல பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இருந்தாதான் தீர்வு. பிரச்சனை இருந்தாதானே தீர்வு? பிரச்சனை இருக்கா? முதலில் பிரச்சனை இருக்கா? அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கு போகிறதுன்னு சொல்றேன். பிளாட்டண்டா பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கம் சொச்சமாக இருக்கிறது. வாழ்பவனற்று சொச்சமாக இருக்கும் ஒரு இருப்பு அது. சத்தியமா இல்லையா? இது வந்து நான் வந்து இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அப்படியே ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி ஓயாமல் இருந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கிட்ட. வித விதமாக ஆளை சொட்டி விடுது உள்ள. எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணம், திங்கர் திங்கிங் தாட்ஸ். பட் இந்த மாதிரி ஒரு ஊடகமே தேவையில்லாத அளவுக்கு ஒரு ஐந்து ஒரு இரண்டு வயது குழந்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஐந்தறிவு மிருகம் உணர்ச்சி மயமாக இருக்குது. ஆனால் உணர்ச்சி இருக்கு அதுக்கு. பசுவாக அது தெரிந்து கொண்டிருக்கின்றது. பசு உணர்ச்சியுடன், யானை உணர்ச்சியுடன் யானை தெரிந்து கொண்டிருக்கிறது. மஸ்கிட்டோ அதனுடைய உணர்ச்சியுடன் அது தெரிந்து கொண்டிருக்கின்றது. உயிரினங்கள் ஐந்தறிவு வரைக்கும் அவைகளுக்குள்ள இந்த அளவுக்கு டீட்டெயிலா இது கிடையாது. இதை வந்து நம்ம மாணிக்க வாசகர் ஒரு அற்புதமான ஒரு ஒரு வேர்டிங்ஸ் வருது சிவபுராணத்துல. அதுதான் என்னை ரொம்ப வியக்க வைத்தது. எப்படி பார்த்திருக்காருன்ட்டு அதுக்கு என்ன என்ன வரிகள் யூஸ் பண்றாருன்னா இப்படி கொடுத்துருக்கார். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. அரிய நோக்கு. இப்போ நீங்க சட்டன்னு பதில் கொடுக்கறதெல்லாம் வந்து விஷயம் இது அப்படின்னு டெக்ஸ்ட் புக்ல இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ளைடு வேல்யூ தான் இங்க முக்கியம்.